ஹேப்பன்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் ஒரு கழக கிராமம் 60 குருவை. ஸோ இது வந்து 4வது நாள், நடவு நட்டு 4வது நாள், ஞாயிற்றுக்கிழமை நட்டோம், இன்றைக்கி புதன்கிழமை, ஓகேங்களா? 4வது நாள் மிஷின் நாத்த கைனோட நட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம களைக்கொல்லி இந்த மாதிரி எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. எல்லாருமே வந்து யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் போடுவாங்க, அடி உரமாக போடுவாங்க, மேல் உரமாக போடுவாங்க, ஜிங்க் சல்பேட் போடுவாங்க பச்சை கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நார்மலாக மருந்து போட்டு செய்யும்போது எல்லாம் செய்யலாம், பட் நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது நம்மளுக்கு அந்த க்வெஸ்சன் இருக்கும், நம்ம என்ன போடுறது அப்படின்னு வந்து. நம்ம லாஸ்ட் டைம் என்ன ட்ரை பண்ணால் ஈஎம் மட்டும் தான் ட்ரை பண்ணோம், அந்த பனனாவிலேருந்து எடுத்து அதுலேருந்து ஈஎம் தான் ட்ரை பண்ணோம், அதை தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது வந்து ஒரு 4 லிட்டர் ஈஎம் வந்து டோட்டலாக சேடையில் ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்து தான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா, மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, மேல் மட்டத்தில் தண்ணி இல்லை, லாஸ்ட்டில் தண்ணி இல்லை, இந்த ரெண்டு வழிப்பாதையில் வந்து தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் சென்டரை நம்ம ஊற்றியாச்சு, ஊற்றினதுக்கப்புறம் அங்கே ஒரு மடை திறந்துருக்கும், இந்த இடத்துல திறந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, மேலே தண்ணி கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிட் ஆகி உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வாட்டரில் மிக்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போயிடும். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். கீழே கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம இந்த தண்ணி எடுத்து விட்டுறோம். நெக்ஸ்ட்டு பாசும்போது உங்களுக்கு ஈவினாக தண்ணி கிடச்சிரும். ஸோ இது 4வது நாளில் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லைட் சேஞ்சஸ் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முனையில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு ஆரஞ்சு கலராக மாறும், வாடுற மாதிரி தெரியும், வாடி வேர் முடித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை கட்டி வரணும். ஸோ இது வந்து ஒரு வித்தின் 1 வீக்கில் நடந்துடும் நார்மலாகவே. ஸோ நம்ம வந்து இந்த ஈஎம்க்கு நம்மளுக்கு எப்படி வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்னா, நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வாங்கி, பசும்பால் வாங்கி தயிராக்கி காப்பர் போட்டு பொன்னிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த காப்பர் வந்து போட்டாச்சு. அப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 7 டேஸ், ஸோ டியூஸ்டே போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் டியூஸ்டே அதாவது மண்டே டியூஸ்டேயில் உங்களுக்கு வந்து டோட்டலாக ரெடி ஆகிடும். ஸோ வெனஸ்டேக்கு மேலே அதை வந்து தண்ணியில் அதேமாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஒரு காலம் இந்த 7 டேஸில் உங்களுக்கு பச்சை கட்டலனாலும் அதில் உங்களுக்கு பச்சை கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நைட்ரஜன் சத்துக்கு அதில் கிடைக்கும். ஸோ பொன்னியும்னு சொல்லுவோம், அந்த தயிரில் வந்து காப்பர் போட்டு பச்சையாக மாற்றி கலர் மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பொன்னியும். அதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நார்மலாக இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது நிறைய டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமும் நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு ஈஎம் வந்து தண்ணியில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் காஞ்சி போச்சு, இது கொஞ்சம் மேடாக இருக்குது, மட்டம் பண்ண முடியாதால கையிலேயே பண்ணது ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து களை வந்துடும், ஆள் வச்செடுக்கிற மாதிரி இருக்கும். 10 to 15 டேஸில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு களை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், பயிர் நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில், பழம் சேறு பழம் சோறுன்னு சொல்லுவாங்க, ஆதிகாலத்து மெத்தட், அந்த மெத்தடை நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். எப்போ நாற்று நம்ம விடுறோமோ, அதாவது 2வது நாள் நமக்கு வந்து நம்ம ட்ரேயில் விட்டுருக்கோம் நாற்று, விடும்போது நம்ம இது சடை பேசணும், இங்கே வண்டி ஓட்டிட்டு தான் நாற்று போய் நம்ம ட்ரேயில் விட்டுறோம். நாற்று ட்ரே நாற்று வந்து இங்கே 21 நாள் பொறுத்து நம்ம கயணிக்கிறது வந்து நாற்று நடுற வரைக்கும் இது சேடையிலே இருக்கும், தண்ணியிலே தான் இருக்கும். கலப்பை ஓட்டியிருக்கு, பட்லர் ஓட்டியிருக்கு, பட்லர் ஓட்டி 10 நாளுக்கு அப்புறம் நட்டுருக்கு. இந்த டைம் வந்து 2வது 3வது வாட்டி நம்ம ஓட்டணும், பட் நம்மளால் ஓட்ட முடியல, வண்டியெல்லாம் இங்கே அவைலபிலிட்டி இல்லை, அந்த சின்ன இடத்துக்கு கால் ஏக்கரை கால் வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், தண்ணியே விட்டு வச்சிருந்தால மேடாந்த மட்டும் கையிலேயே வந்து நம்ம டோட்டலாக கொடுத்துட்டோம், கையிலேயே வந்து ஃபுல்லாக இது பண்ணி மட்டம் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததால் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல எனக்கு, நடுறவங்களுக்கும் ஒன்றும் கஷ்டம் தெரியல அந்தளவுக்கு, நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இல்லை. 21 நாள் ஃபுல்லாக சேடையிலேயே அந்த தண்ணியிலே இருந்ததால் பழஞ்சேறு பழஞ்சோறுன்னு சொல்கிற மாதிரி நுண்ணுயிர் வந்து உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க, அந்த நுண்ணுயிர் வந்து உற்பத்தி ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அது இந்த டைம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, அது இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த நம்ம எதுவுமே எஃபர்ட் கொடுக்கல. ஸோ இந்த டைமும் வந்து இந்த சீசன் இந்த பிப்ரவரி மந்த் இன்றைக்கி 28, ஸோ இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் இந்த சம்மர் இந்த டெம்பரேச்சருக்கு இது வந்து பச்சைக்கட்டி வருதா அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாமே வீக்லி ஒன்ஸ், ஒரு 5 டேஸ் ஒன்ஸ் நம்ம வீடியோ போட்டுனே தான் இருப்போம்.
அதை நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து வைக்கிறேன். டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். எத்தனை வருஷம் பொறுத்து இந்த 60 குருவை நீங்கள் நடவு செய்யணும்னு நினச்சாலும், புதிய விவசாயியாக இருக்கக்கூடியவங்க நடவு செய்யணும்னு நினச்சாலும், அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் 5 ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணினே வரோம். அது ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம காலைக்கிறல் ட்ரை பண்ணுறோம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வரும். அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் லாஸ்ட் 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக. ஸோ இந்த இயரும் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸ்பென்ஸ் அதிகம். காலைக்கிறால் வண்டி ஓட்டி அதை வேலை செய்யணும்னும் போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா விதை வாங்கி நடவு நட்டு வண்டி ஓட்டி இதெல்லாம் பண்ணி முடித்து எனக்கு வந்து ஒரு 5,500 வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு இந்த 25 சென்ட்டுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம்தான். அதே மாதிரி நடவு பார்த்திங்கன்னா 3 நாள் நட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 2000 ரூபாய் செலவாயிடுச்சு. 3 நாள் நட்டு 4 ஆள் கூலி கேட்டாங்க மிஷின் நாற்று நட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாகவும் நட்டுருக்கலாம், இருந்தாலும் நம்ம வந்து அந்த அவங்கவுங்களுக்குள்ள வேலையை தான் நம்ம செய்ய முடியும். மிஷின் ட்ரே விடுறவங்க அந்த ஒர்க்கை அவங்க ரெகுலராக பண்ணுறதால அவங்களுக்கு அந்த பதம் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் டைம் பண்ணங்களே கூப்பிட்டு நம்ம இந்த வேலை பண்ணோம். இதே ஒரு இப்போ இந்திக்காரங்களோ மற்ற ஆளோ கூப்பிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து செலவு பார்த்திங்கன்னா 4,500 ரூபாய் வாங்குறாங்க ஏக்கராக இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நார்த் இந்தியன்ஸு. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா கூட எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலவாகும். ஸோ 1200 அப்படின்னு செலவாகும். நம்மளுக்கு வந்து மேல் கொண்டு வந்து ஒரு 800 ரூபாய் செலவாகுது நடவுக்கு மட்டுமே. ஸோ அப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது சின்ன இடத்துக்கு வண்டி ஓட்டவும் ரேட் அதிகமாக தான் இருக்குது. 300 ரூபாய் ஆகும் 1200 ஏக்கராக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 450 ரூபா 500 ரூபா அந்த டிரைவர் பெட்டோட சேர்த்து 500 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கே 1000 ரூபாய் ஆகிடுச்சு. வெதை நெல் வந்து 800 ரூபாய் ஆகிடுச்சு. அதை போய் வாங்கிறதுக்கு பெட்ரோல் ஒரு வண்டி லாங் டிஸ்டன்ஸ் ஆவடியில் போய் வாங்கினேன், அது கொரியரில் வந்தது. ஸோ எப்படி பார்த்தா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாயிடுது. அப்புறம் ட்ரெயில விடணும், அவங்களுக்கு பைசா தரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் அதிகம் தான். இருந்தாலும் நம்ம நினைக்கிறத நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டத்தை நம்ம பல தடவை பட்டாச்சு. ஸோ இந்த டைமும் நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் வரோம். அதே மாதிரி இந்த டைம் வந்து எக்ஸ்பென்ஸ் இதுக்கப்புறம் அதிகமான எக்ஸ்பென்ஸ் இல்லை, நம்ம குறைக்கிறோம் எவ்வளோ முடியும் அப்படின்ற முடிஞ்சளவு குறைக்கும். நம்ம ஃபைனல் டேயில் பார்த்து தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய போகிறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அந்த முயற்சி பண்ணலாம். அதாவது பச்சை கட்டலையா, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பூச்சி வருதா, அதுவே சரியாயிடும் என்ன பண்ணணும், அது களை வருதா களை வரலையா அப்படின்றத பார்த்துட்டு போனோம்னா ஒரு ஒரு டைமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யணும். அதை நம்ம கண்டிப்பாக செய்ய போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வேஸ்டேஜ், வீட்டில் உள்ள வேஸ்ட்டேஜ் டெய்லி காய்கறி வந்து நீங்கள் போடுவோம். கீரைக்காக ரெடி பண்ணோம் பட் அங்கே முடியல, முளக்க போட்டிருந்தேன் நல்லா வந்து தானாகவே இந்த தக்காளியெலாம் முளைச்சிருக்கு, நல்லாவே காய்கிட்டுருக்கு. எல்லாமே தானாக முளைச்சது தான். இது மட்டும் மரம் மட்டும் நம்ம எடுத்துன்னு வச்சோம், மாமரம் பப்பாளிலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு இடம் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வளர்ந்துருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். காய்கறி வேஸ்டேஜ் டெய்லி வர வேஸ்டேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து வந்து பால் மரமாக எங்கே மண்ணுக்கு அந்த இடத்துல போட்டு வைங்க. அது நாளைக்கு எங்கள் ஒரு செடி வச்சாலும் அருமையாக நல்லா வளரும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்குது, எதுவுமே போடாமல் இன்னும் இந்த ஈயம் மட்டும் வாஷ் பண்ணி அதில் இருக்கிறத வந்து தெளிப்போம் தண்ணியில், அவ்வளோதான் பண்ணுவோம் வேறு எதுவும் பண்ண மாட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி.